எது பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும்னு நம்ம வைகை புயல் வடிவேல சொன்ன மாதிரி படங்கள்னா பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா அது எப்படிரா பிளானே பண்ணாம ஹிட் கொடுத்த இவ்ளோ படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகும்? ஆச்சரியமா தானே இருக்கு. வாங்க பாத்துக்கலாம். முதல்ல 50ஸ்ல இருந்து வந்துடலாமா? 1957ல ரிலீஸ் ஆன படம் தான் வணங்காமுடி. இதுல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் நடிகையர் திலகம் சாவித்ரி நம்பியார் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இயக்குனர் பி புள்ளையாவோட டைரக்ஷன்ல வெளிவந்த இந்த படத்துக்காக சிவாஜி கணேசனுக்கு வச்ச கட் அவுட் சும்மா 80 அடி உயரமா, அது மட்டும் இல்லாம அந்த பீரியட்ல ஏசியா லெவல்ல வச்ச ஃபர்ஸ்ட் பெரிய கட் அவுட்டும் இதானா. அகைன் சேம் 1957 April 12 வெளிவந்தது தான் மாயா பஜார். என் டி ராமாராவ், ஜெமினி கணேசன், சாவித்ரி, நம்பியார்னு இப்படி பல ஸ்டார்ஸ் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா தமிழ் அண்ட் தெலுங்குல ஷூட் பண்ணாங்க. அந்த காலத்திலேயே செம்ம ஹிட் கொடுத்த ஒரு சில்வர் ஜூப்ளி பிலிம் இது. இந்த படத்துல வர கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த பாட்டு மட்டும் எடுக்க 4 நாள் ஆச்சான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாட்டுல வர எல்லா சாப்பாடு வெரைட்டியும் ஸ்டாப் அனிமேஷன் மூலமா ஷூட் பண்ணதா. பார்க்க எவ்வளவு ஒரிஜினலா தெரியுதுல, ஆனா இதெல்லாம் களிமண் கிளேயால செஞ்சு வச்ச செட்டிங்கா. இது இல்லாம வஞ்சிக்கோட்டை வாலிபன், நான் வணங்கும் தெய்வம், கலாட்டா கல்யாணம், வெள்ளிக்கிழமை விரதம்னு பல படங்கள் April 12 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து 80ஸ் ரிலீஸ் எல்லாம் பாக்கலாமா? 1985ல செம்ம ஹிட் கொடுத்த நான் சிகப்பு மனிதன், ரஜினிகாந்த், பாக்யராஜ், அம்பிகா நடிச்ச ஒரு கிரைம் கலந்த த்ரில்லரான மூவி. கிட்டத்தட்ட 148 நாட்கள் சக்சஸ்ஃபுல்லா ஓடி பாக்ஸ் ஆபீஸ்ல அடிச்சு தூக்குச்சான். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம தளபதி விஜய் இதுல ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு, சைல்ட் ஆக்டரா. அடுத்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களால இயக்கப்பட்ட மூவி தான் கல்யாண அகதிகள். பொதுவா ஒரு குரூப் ஆஃப் பசங்க பேச்சுலரா இருப்பாங்க ஒரு படத்துல, அப்படி கதை போய் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல குரூப் ஆஃப் 6 கல்யாணமான பெண்கள் தன்னோட கணவரோட ஏற்பட்ட பிரச்சனைனாலயோ இல்ல ஏதோ ஒரு கொடுமையால தன் கணவரை பிரிஞ்சு தனியா எல்லாரும் சேர்ந்து ரூம் எடுத்து பேச்சுலர்ஸா தங்கியிருப்பாங்க. அந்த ஒரு டிஃபரெண்ட் ஸ்டோரி லைன் கொண்டது தான் இந்த படம். அப்படியே தள்ளி 90ஸ் பக்கம் போனா குஷ்பு மற்றும் பிரபு நடிச்சிருந்த சின்ன தம்பி படம். இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் தூள் கலப்பச்சுன்னா சொல்லணும். இதை தொடர்ந்து உன்னை நினைச்சு பாட்டு படிச்ச அண்ட் இளைய தளபதியோடைய மாண்புமிகு மாணவன் படம் கூட 90ஸ்ல வந்த April 12 ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படியே கொஞ்சம் இறங்கி 20ஸ் பக்கம் வந்தா ஆக்டர் விஜயோடைய பத்ரி, தமிழன், சியான் விக்ரம் நடிச்ச ஜெமினி படம். அப்படியே ரொம்ப ரீசெண்டா பார்த்தோம்னா டைரக்டர் ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல 2019ல ரிலீஸ் ஆன வாட்ச்மேன் படம்னு தமிழ் சினிமால April 12 ஒரு லக்கி டேவாவே அமைஞ்சிருக்கு போல. இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. இன்னும் பல வீடியோஸ்க்கு இணைந்திருங்கள். இது ரியல் ஒன் சினிமா.